பஜோ நித்ய கோவிந்தா நித்ய கோவிந்தா. அதாவது தியானத்தின் மூலியமா மற்ற எந்த மூலியமா வந்து பெண்களால் வந்து சமாதி தன்மையோ என்லைட்மெண்ட்டோ ஆக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஸோ எளிமையாக வந்து சாட்சி பாவத்தில் சிவன் ஞானம் அடைஞ்சிட்டான். பட் பார்வதிக்கு அதை கொடுக்கும்போது அவன் பல்வேறு பக்கம் ட்ரை பண்ணான், எல்லாத்துலேயும் சாட்சி பாவத்தை எடுத்துக்க முடியல. அப்போ வாசி விஷயம் கொடுத்து ஒரு சில சமாதிக்கோ ஒரு சில ஒரு அமிர்தம் குடி இந்த மாதிரி வேலைகளை வாசிக்கு யூஸ் பண்ணான். பட் ஞானம் அடைகிறதுக்கு அதுக்கப்புறம் அதிலிருந்து சாட்சி பாவத்துக்கு கொண்டு வந்தான். பட் பெண்களால் அதுவும் செய்ய முடியல. பெண்களோட உடலமைப்பு பிரகாரம் வாசி பண்ண முடியாது, அவங்க உடம்புல வாசி பண்ண சிக்கலாகும், பீரியட்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால வாசி பண்ண முடியாது. சாட்சியும் வந்து அவங்க மனத்தோட தன்மை, அவங்க பெண்கள்னாவே மனம்னு அர்த்தம், அலை மனம்னு அர்த்தம். அதனால் அது நோக்கு மனத்துக்கு வர முடியாது. சிவன்கிறது நோக்கு மனம், சக்திங்கிறது அலையும் மனம். அப்படி இருக்கும்போது ஆண் வந்து இயல்பாகவே இந்த நோக்கு மன தன்மையோடு இருக்கான், வளர்ந்து வந்த முறையும் அந்த மாதிரி. பெண்ணோட வளரும் ஆதி காலத்துலேருந்து ஒரு 10,000 வருட கால பரிமாண வளர்ச்சியில் பெண்களோட இது பார்த்தீங்கன்னா அவளோட நோக்கு மனம், அவள் பேசிகிட்டே இருக்கணும், அலைக்கூடிய மனமாகவே இருக்கும் அவளுது, நிறைய பேசணும் நிறைய இது வேணாம். ஆண்கள் அப்படியில் வேட்டைக்கு போனாங்க இது பண்ணாங்கும்போது சத்தம் இருக்கக்கூடாது, அவங்க ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சு அவங்க இல்லை செத்து போயிடுவாங்க. அவங்க ஏன்னா அனிமல்ஸ் வேட்டையாட போகும்போது அனிமல்ஸ் தான் நிறையா இருந்தது, மனிதன் கம்மியாக தான் இருந்தேன். இப்போ அப்போ சின்ன சத்தவனு புளி எங்கேருந்து அடிக்கும், பாம்பு எங்கேருந்து வரும், கடி எங்கேருந்து வரும், சிங்கம் எங்கேருந்து ஒன்றுமே தெரியாது. இவன் ரொம்ப 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 அமைதியாக இருந்தவனும் காலை எடுத்து வைக்கிறோட யோசிச்சு தான் இருப்பான். ரொம்ப சத்தமெல்லாம் மூச்சு விடுறதே அழுத்தி பிடித்தான் மூச்சு விடுவான், ரொம்ப கவனத்தோடு இருப்பான். ஸோ அவன் நேச்சுரல் நோக்குமான விழிப்போடு இருக்கிறது. பெண் அப்படி இல்லை, குகையில் இருந்தால் ஆனந்தமாக வாழ்ந்தால், அவளை சுற்றி பார்த்து 20-30 பொம்பளைங்கள்லாம் கும்பலாக இருந்தாங்க, குழந்தைங்க இருந்தாங்க, வயசானவங்களாம் இருந்தாங்க. அவங்களாம் அவங்க வந்து வேட்டைக்கு போயிட்டு போனால் அது கொடுக்குற கறியை பதப்படுத்தி கொடுக்கறது, அதை காய வச்சு வளர்த்தி எடுக்கிறது, அதை சமையல் செஞ்சு கொடுக்கறது, அவங்களுக்கு காமத்தை பூர்த்தி செய்கிறது, உடல் வலிக்கு புண்ணாக என்ன மருந்து போடுறது, இந்த பக்கத்தில் போயிட்டு ஏதாவது காய்கறிகள் கனிகள் இருந்தால் பறிச்சுட்டு வருது, வீட்டை அந்த குகையை சுற்றின்னு ஒரு சில காய்கறிகள் பழங்களில் பயிரிடுறது, பாட்டு பாடுறது, இந்த மாதிரி சாப்பிட்டோம். அதனால் நேச்சர் வந்து எப்போதுமே அவங்க அலையும் மனமாக இருந்தது அவங்களுக்கு. இது நேச்சர் இயக்கியில் அதான் பராசக்தி பெண்ணாகவும் சிவன் ஆணாகவும் சொன்னானுங்க. ஸோ அதனால் வந்து சாட்சி பாவம் வந்து எளிமையாக வந்து ஆணுக்கு கிடைக்கும். அது கிடைக்கும் போது கூட வாசி வச்சு அவங்களை கொண்டு வந்து அதை கொண்டு ட்ரை பண்ணலாம். பட் பார்வை ட்ரை பண்ணும்போது ரெண்டுமே சக்ஸஸ் ஆகல. என்னடா பண்ணுறது இந்த பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி தான் பார்த்துட்டான். தந்திராவை கண்டுபிடிச்சி கொடுத்தான், பெண்களுக்கு ஒரு வழி தந்திரா. ஸோ அவங்களுக்கு வந்து மனித இனத்தை அவங்களும் வந்து சமாதி ஞானம்னு வந்துட்டாங்க, இனப்பெருக்கும் மனித இனம் இல்லாமல் போயிடும். அதனால் மனிதனுக்கு உற்பத்தி பண்ணுறது அவங்க தான், அதனால் வந்து அவங்களுக்கு இயற்கையில் அந்த தன்மை கொடுக்கப்படலை. அப்போ தந்திராங்கும் போது ஒரு ஆணோட தன்மை அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ ராணுனா என்ன பண்ணணும், நமக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பெண்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லையே, அப்போ நம்ம அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் என்ன பண்ணணும்னா, அவர் சிவன் எப்படி வந்து பார்வதிக்கு வந்து தந்திரா மூலியமாக அந்த இதை கொடுத்தாரோ அந்த மாதிரி ஒரு சமாதியை அந்த இதெல்லாம் கொடுத்துட்டு அதில் நிறைவடைய வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து வாசி இல்லாமல் நம்ம வந்து அப்படியே சாட்சி கொண்டு வரலாம். இதில் ஒரு பியூட்டி என்ன நடக்குன்னு கேட்டிங்கனாவே, தந்திராவில் வாசியும் சாட்சி இருந்தால் தான் சென்ட் பண்ண முடியும். சொல்லும் போது அப்படி சொல்லுவாங்க, அது கஷ்டம், அதனால் வந்து இப்படி கொண்டு வரணும். ஆனால் தந்திரா பயிற்சி பண்ணதுக்கப்புறம் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா வாசியும் வேணும், வாசியும் செஞ்சாகணும், சாட்சியும் செஞ்சாகணும், இல்லைன்னா தந்திராவில் சக்ஸஸ் பண்ண முடியாது. சமாதி வரைக்கும் போகலாம் பட் ஞானத்தன்மைக்கு போக முடியாது. அப்போ வந்து என்ன பண்ணணும்னா, அந்த சாட்சியினால் ஏவன் ஒருத்தன் வந்து ஞானம் அடைஞ்சிருக்கானோ, வாசியை பற்றியும் தெரிஞ்சிருக்கானோ, அவன் தான் வந்து அவனோட பேருக்கு என்ன பண்ணுவான், தந்திராவை சொல்லிக் கொடுப்பான். அவன் அப்படி தந்திராக சொல்லிக் கொடுக்கும்போது என்ன பண்ணால், அதுக்கு தெரியாது இல்லையே, வாசியும் தெரியாது, பண்ண முடியாது, சாட்சியம் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆனால் தந்திரா மூலியமாக அப்படி சமாதிக்கு தான் அடிக்கடி போகாது. சமாதிக்கு போய் 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 அமிர்தம் சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன பண்ணும், அந்த இதுலேயே கடந்து அது ஒரு தண்ணீரை அடையும். அந்த தண்ணீரை அடைஞ்சு ஒரு தெளிவு வரணும், வரும்போது அப்புறமா தான் வாசி கொடுப்பான். அதுக்கு வாசி சொல்கிறது இப்படி மாற்றி இப்படி செய், அது செய், எதை சொன்னாலும் அப்போ செய், அந்த நிலையில் அது அது ஆணாகவும் இருக்காது, பெண்ணாகவும் இருக்காது, அழியாகவும் இருக்காது, ஒரு மாதிரி ஒரு நிலையில் இருக்கும். அது வெற்று கைதமாக இருக்கும், அதில் எதை வேணாலும் எழுத முடியும், அப்போ என்ன வேணாலும் செய்ய முடியாது. அப்போ அது வாசியும் செய்ய முடியும், சாட்சியும் செய்ய முடியும், சாதகமான ஒரு சூழல் அது இருக்கும். அப்போ அதுக்கு வாசி சொல்லுவான், என்ன சொன்னாலும் செய்யாது, அது அப்போ மூச்சு நின்றுனாலும் நின்றோம், அந்த கண்டிஷனில் அந்த ஒரு இயல்பு இருக்கும், அந்த தன்மை இருக்கும் அதுக்கு. அப்போ அதுக்கு வாசி சொல்லி தருவான், அதுக்கு வாசி சொல்லி கொடுத்து அதை தந்திராளம் படி ஆட்படுத்துவான். மீண்டும் என்ன பண்ணுவான், அதை சாட்சி சொல்லி தருவான், சாட்சி அப்ளை பண்ண சொல்லுவான். அப்புறம் 14 சக்கரங்களையும் ஏறி 14 நிலையில் அதுங்களுக்கு வந்து உச்ச கட்டத்தை கொடுத்து மேலே கொண்டு போகும்போது ஒரு கட்டத்தை கல்பத்தை கக்குவா.
அப்போ காணாமல் போயிடுவான், திரும்ப வரமாட்டான், மீண்டும் வர முடியாத இடத்துக்கு போயிடுவான், ஆனால் இறக்க மாட்டான், உடலில் உயிர் இருக்கும். ஆணுக்கு அப்படி கல்வி எடுக்கும்போது எடுத்து அவன் செத்து போயிடுவான், உயிர் போயிடும் அவனுக்கு. ஆனால் பெண்ணுக்கு எடுக்கலாம், அந்த பெண்ணுக்கு கல்பத்தை எடுத்து இது ஆண் அவன் வாயில் எடுத்து அவன் வச்சுக்குவான், அதை முழுங்கிடுவான், அதை முழுங்கணும், இவனுக்கு கஷ்டமாக செத்து கிடைக்கும். இது ஒரு பெரிய ஒரு விஷயம். அது ஒரு நாள் ரெண்டு நாளில் பண்ணுற விஷயம் இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு 6-7 வயசுலேருந்து அதை சொல்லிக் கொடுத்து 12 வயசுக்குள்ளே அவங்களுக்கு அதை பற்றி எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துட்டு வேஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அவங்களை ப்ராக்டிஸ் பண்ண விட்டு அவங்க ஒரு தொடர்ந்து வாழ்க்கையில் ஒரு தொழில் செஞ்சுட்டு இரவு நோக்கி பயணத்தில் தொடர்ந்து பயிற்சி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆண் சாட்சி பாவத்தையும் பண்ணுவான், வாசியும் பண்ணுவான். அதே நேரத்தில் அந்த சின்ன வயசுனால வேகம் இருக்கும், பருவக்கோளாறு இருக்கும், அதனால் வந்து தந்திரம்னு ஈடுபடுவான். ஒவ்வொரு தடையும் ப்ராக்டிஸ் பண்ணுவான், தோற்று போவான், ப்ராக்டிஸ் பண்ணுவான், தோற்று போவான். ஆயுள் முழுக்க அது நடந்துகிட்ருக்கும். ஒரு 15-16 வயசில் ஆரம்பித்தானா 55-60 வயசு வரைக்கும் இதை பண்ணுவாங்க. எல்லோரும் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதில், பட் அது பண்ணுறதுக்கான வயசு உடலில் நிறைய பலம் இருக்கிறனால சின்ன வயசுலேருந்து ஆரம்பிக்கணும். உடலும் பக்குவப்பட்டு வரும், மனமும் பக்குவப்பட்டு வரும், அப்போ சக்ஸஸ் பண்ணலாம், பண்ணாமும் போகலாம். அவன் ஏதோ விதத்தில் தேர்ந்துக்குவான் வாசியும் சாட்சியும் வச்சுக்கிட்டு, பட் அவளுக்கு அதனால் தந்திர மூலியமாக கொடுத்தாகணும். அந்த மாதிரி தான் சிஸ்டமேட்டிக்காக அவர் பண்ணி வச்சார். அது காலத்தில் அது வேற மாதிரி போயிடுச்சு. என்ன புண்ணியம் செய்தேனோ